ஒரு தடவை ஈரோட்டில் போயிட்டு நான் வந்து பேசிட்டு வந்துட்டேன். பேசிட்டு வந்த உடனே எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தோடனே அவர் சொன்னாவே, ஏன் நீங்கள் காலநிலை மாற்றத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட்டீங்க, அதுக்கு ஒரு எளிமையான தீர்வு இருக்குது, ஆனால் அன்றைக்கி நீங்கள் பேச போகும்போது ஆன்மீகவாதியெல்லாம் கொஞ்சம் புண்படுத்திட்டீங்க, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னார். நான் சொன்னேன், என்னங்க புண்படுத்தினேன்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படித்த ஒரு குரூப் இருக்குது, அது என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா துளசி செடியிலேருந்து ஓசோன் வந்துக்கிட்டு இருக்குன்னு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் நான் அன்றைக்கி கொஞ்சம் வச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த வாங்கிட்டு வந்ததை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு புண்படுத்திட்டேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, விஷயத்துக்கு வாங்கன்னு சொன்ன போகும்போது அவர் சொன்னாவே, இப்போ காலநிலை மாற்றம் எதுக்குயா அப்படின்னா, கார்பன் அதிகமானதுனால தான். ஆமாம், அந்த கார்பன் வந்து மனிதனால் தானே அதிகமாச்சு. ஆமாம், ஏன் அதிகமாச்சுன்னு உங்களுக்கு சொன்னேன். அப்போது அதை எளிமையாக கட்டுப்படுத்துறதுக்கு மனிதன்ட்டே ஒரு தீர்வு இருக்குது, ஆனால் அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு. என்ன சொல்லுங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாவே, பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னு. நான் கேட்டேன், அந்த டபுள் ஸ்ரீ ரவிசங்கரெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டுக்காவ அதுவான்னு கேட்டேன். மூச்சு பயிற்சி, அது மூச்சு பயிற்சின்னா எக்ஸசைஸ் மாதிரி போயிடுமியா, இது பிராணாயாமம் அப்படின்னா. சரி சொல்லுங்கள் என்ன செய்வோம்னு. நம்ம மூச்சு இழுக்க போகும்போது அந்த இழுத்து என்ன பண்ணுறோம், மூச்சை வாங்குகிறோம். மாச்சை வாங்கிட்டு உடம்பு எதை எடுத்துக்கும், ஆக்சிஜனை எடுத்துக்கும். எதை வேணான்னு வெளியில் அனுப்புது, கார்பனை வெளியில் அனுப்புது. அப்போது நம்ம அடிக்கடி மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் கார்பன் நிறைய வெளியாகிக்கிட்டு இருக்கு மனுஷனால். அதனால் பிராணாயாமம் பண்ணோம்னா இழுத்து மூச்சை உச்சப்படுத்தி இழுத்து கட்டிட்டு திரும்ப உடப்போகும் போது இந்த மூச்சு விடுவ எண்ணிக்கை குறையும் யா, அதனால் கார்பன் வெளியாகிறது கற்கும். இவங்க எந்த போதி மதத்துக்கு கீழே உட்காந்து இந்த ஞானம்லாம் வாங்கினாங்கன்னு தெரியல. நம்ம இதையா சொன்னோம், மூச்சு விடுவது. நான் கடைசியாக விட்டு பேசும்போது ஒன்று சொன்னேன், யா நீங்கள் சொல்கிற ஐடியா நல்லா இருக்குது, கார்பன் எண்ணிக்கையை வெளியிடுவ எண்ணிக்கையை குறைக்குவதை விட பேசாமல் கார்பன் வெளியிடாமலே நின்றுனுங்க நல்லா இருக்கும்னு. அதுக்கு புரிஞ்சுதோ இல்லையோ ஃபோனை வச்சுட்டேன். அப்போது இந்த மாதிரி கூட்டத்துலேருந்து நம்ம சமாளித்து வெளியில் வர வேண்டியிருக்கு.